இப்போ வந்து இந்த வீடு வந்து மிஸ்டர் சிவாங்கிற கிளைண்ட்டுக்கு கட்டி கொடுக்குறேன். என்னுடைய பில்டப் ஏரியா வந்து 4,500 ஸ்கொயர் ஃபீட்டு. என்னுடைய பேர் இன்ஜினியர் செல்வகுமார். பிடபிள்யூவில் சீஃப் இன்ஜினியராக இருந்து ரிட்டையர்டாக இருக்கிறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வந்து மோர் தேன் 43 இயர்ஸாக இருக்கிறேன். இதில் வந்து செகண்ட் ஃப்ளோரில் வந்து நாங்கள் ஹோம் தியேட்டரும் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஹோம் தியேட்டர் முதலாவது நாங்கள் சாதாரணமாக பண்ணணும்னு நினச்சி தான் ஆரம்பித்து விட்டோம். பட் கிளைண்ட் வந்து உங்களுடைய ஆர்கிடெக்ட் வந்து பக்காவாக இருக்கணும் அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் 2-3 சவுண்ட் இன்ஜினியர்ஸ்கிட்ட வந்து கொட்டேஷன் வாங்கியிருந்தோம். அதில் ஒன்று வந்து மிஸ்டர் ஜான்சன் அவர்கிட்டையும் கொட்டேஷன் வாங்கியிருந்தோம். அவர் நேரில் வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார் எல்லாம். அவருடைய எக்ஸ்பிளனேஷன், அவருடைய தெளிவுரைகள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் கிளைண்ட்டை சொல்லி இந்த ஒர்க்கு அவருக்கே அலாட் பண்ணலான்னு சொல்லி நாங்கள் இந்த ஒர்க்கு அவருக்கு கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய ஃப்ரெண்டு மூலம்தான் அவர் வந்து எனக்கு அறிமுகம் ஆனார். அவருடைய ஒர்க்கு எனக்கு இது ஃபஸ்ட் டைம், ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். பட் மிஸ்டர் ஜான்சன் வந்து பேசின முறை, அவர் அப்ரோச் பண்ணது, அவர் கொடுத்த கொட்டேஷன், அதில் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்ததும் தான் நான் இந்த ஒர்க்கை அவருக்கே கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். இந்த ஒர்க்கை வந்து அவருக்கு அலாட் பண்ணதுக்கப்புறம் அவருடைய டீமில் உள்ள அத்தனை பேருமே வந்து உட்கார்ந்து நல்ல முறையில் இதை பண்ணி கொடுத்தாங்க. அதாவது சீலிங் ஆகட்டும், வால் பேனலிங் ஆகட்டும், ஃப்ளோரிங் ஆகட்டும், எல்லாமே நல்லா ப்ரொஃபஷனல் பண்ணி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹோம் தியேட்டருக்குள்ள ஸ்பீக்கர்ஸ், ஸ்கிரீன், லைட்ஸ் எல்லாமே நல்ல முறையில் பண்ணி கொடுத்தாங்க. 100% எனக்கும் என்னுடைய கிளைண்ட்டுக்கும் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த ஹோம் தியேட்டர் வந்து ஃபஸ்ட்டு டே டெமோ காமிக்கிறப்ப இந்த கிளைண்ட்டோட ஃபேமிலி, பிள்ளைங்க எல்லாருமே வந்து பார்த்தாங்க. பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ரியலி இது ஒரு ஹோம் தியேட்டரில் உட்காந்து பார்த்த மாதிரி இல்லை, ஒரு தியேட்டரில் இருந்து பார்த்த மாதிரியே இருந்தது. பாப்கார்ன் ஒன்று தான் மிஸ்ஸிங் அந்த அளவுக்கு இருந்தது. அதனால் ஐ லைக் இட் வெரி மச். ஸோ நான் இதில் கடைசி ஐனோன்னு சொல்ல விரும்புகிறேன். ஒரு தியேட்டர்னாலே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் முக்கியமானது. 7 ரெக்ளைனர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. ஸோ ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குறதுக்கு அது போதுமானது. நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து நாங்கள் தியேட்டரில் எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி உட்காந்து பார்த்தோம். ரொம்ப எங்களுக்கு இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பிடிச்சி. இந்த மெரிட் பூராமே மிஸ்டர் ஜான்சனுக்கு தான் போகணும். மிஸ்டர் ஜான்சன் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. நான் அவர் வரும்போதெல்லாம் அங்கே பார்க்குறேன். என்னுடைய பாலிசி அது தான், ஹார்ட் ஒர்க் வில் பி அவார்டட். ஸோ அவருடைய ஹார்ட் ஒர்க்குக்கு இன்னும் நிறையா வேலைகள் அவருக்கு வரணும்ட்டு இந்த 70 வயசில் அவரை நான் பாராட்டுறேன், வாழ்த்துறேன். எங்களுக்கு நல்ல முறையில் இதை பண்ணி கொடுத்துருக்குறாரு. நான் அடுத்து எந்த ஹோம் தியேட்டர் ப்ராஜெக்ட் செஞ்சாலும் அது மிஸ்டர் ஜான்சன் தான் சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.